சார் உங்ககிட்ட என்னென்ன மெஷின் இருக்கு எத்தனை கம்பெனி இருக்கு மெஷின்ல சாகர் இருக்கு கன்னியாகுமரி மாவட்ட அடியில அப்புறம் சிங்கர் மெரிட்டி உஷா விக்கி பவர் மிஷின் ஜாக் பவர் மிஷின் ஜெம்சி பவர் மிஷின் சோஜா பவர் மிஷின் கட்டிங் மிஷின் எல்லாமே தையல் மிஷினுடைய எல்லா பொருளுமே எங்ககிட்ட இருக்கு எல்லாமே சர்வீசிங் வாரண்டியோட இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் உங்களை நான் வந்து வீடியோ மூலம் சந்திக்கிறேன் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட ஒரு தையல் மிஷின் வந்து ரிப்பேர்ல இருக்கு சோ இந்த மிஷினை நாம இன்னைக்கு ரிப்பேர் சர்வீஸ் பண்றதுக்கு கொண்டு போக போறோம் அந்த இடம் எங்க போக போறோம் எந்த இடத்துல கொடுத்து பண்ண போறோம் சோ நம்ம எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா சர்வீஸ் பண்ணி தர்றாங்க அந்த இடத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லுமே பார்க்க போறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் நாம இப்ப மெஷின் சர்வீஸ் பண்ற கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம் இல்ல இது திருவனந்தபுரம் டு நாகர்கோயில் ஹைவேஸ் ரோட்ல வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் சாகர் மெஷின் கம்பெனிக்கு அவங்க வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்வங்க பாருங்க இந்த இடம் வந்து கரெக்ட்டா குளித்துறைன்னு சொல்லுவாங்க இந்த குளித்துறையில தான் இதுதான் ये दां इधर के वाले तो पकाना आधा काढ़ा ही रखे पारणे तेरी हो सागर मिशन हाँ पतिंगला सागर पारणे तेरी तो पारणे काढ़ा इन्हीं अब ये पतिंगे ना रूट तेरी ना उनके रहते कागज़ हाँ बारिना नागर को एक बस पोड़े राइट एंड साइड पर इंगा काय गनी मुद्दे चिल्लरे या बारम इंद ये डन दां इंगे उल्ला बस टॉप जो उनके तेरी ना उनके रहते कागज़ हाँ ना इंगे वरे कोण्ड कामी करें திருவனந்த பிரதிலேந்து வர்ற பஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல நிக்கும் இந்த பாருங்க ஆள் ஏறுறாங்க பாருங்க இந்த இடத்துல தான் திருவனந்த பிரதிலேந்து வர்ற பஸ் எல்லாம் நிக்கிற இடம் அந்த காய்கனி கடை பக்கத்துல வந்து நாகர்கோயில இருந்து வர்ற பஸ் எல்லாம் நிக்கிற இடம் அந்த இடம் சோ ரொம்ப பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கு நம்ம வந்து நடந்து போற தூரத்திலே இருக்கு இந்த கடை நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் நீங்க போய் பாத்துக்கங்க உங்களுக்கு என்ன தேணுமோ சர்வீஸ் ஆகட்டும் இல்ல புதிய மெஷின் வாங்குறதா இருக்கட்டும் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க அத போய் பாத்துக்கங்க நம்ம ஷாப்புக்குள்ள போறோம் பாருங்க இதெல்லாம் சின்ன மெஷின் ஐட்டம் தான் சின்ன மெஷினும் இருக்கு பெரிய மெஷினும் இருக்கு இங்க வந்து சர்வீஸ் எல்லாமே இங்கே பண்ணிடுவாங்க இதெல்லாம் வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து மெஷின் அவங்க கொண்டு வரத வாங்கி அவங்களுக்கு ஒரு பில் இது மாதிரி இதே மாதிரி ஒரு பில் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இவங்க ஒரு பில் இங்க வச்சிக்குவாங்க இந்த மாதிரி பாருங்க நிறைய மெஷின் இருக்கு நிறைய மெஷின் மாடல் இருக்கு பொதுவா சொல்லணும் அப்படினா இந்த இங்க வந்து சாகர் அப்படிங்கற ஒரு கம்பெனியோட கன்னியாகுமரி மாவட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்வங்க பாருங்க சர்வீஸ் இது உள்ள எல்லாமே சர்வீஸ் ஏரியா பாருங்க மெஷின் என்ன என்ன மெஷின் வந்தாலுமே எல்லாமே இருக்கு கட்டிங் மெஷின் மெஷின்ல கட் பண்ற பவர் கட்டிங் மெஷின் எல்லாமே இருக்கு பவர் மெஷின் இருக்கு இவங்க தான் அதோட ஓனர் பாருங்க என்ன எப்போ நீங்க போன் அடிச்சாலும் நமக்கு வந்து அவங்க வந்து கரெக்ட்டா பதிலலாம் சொல்லி நமக்கு நல்ல ரிப்ளை தருவாங்க உங்க கிட்ட பெரிய மெஷின் எல்லாமே எல்லாமே இருக்கு இதெல்லாம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒஷா பேரியா பாருங்க மெஷின் எல்லாம் சர்வீஸ் பண்ற மெஷின் என்ன இதுல இருந்தனாலுமே அத வந்து கிளியரா நமக்கு வந்து என்ன மோசமான கண்டிஷன்ல இருந்தாலும் பக்கா கண்டிஷன் ஆகி கொடுத்துருவாங்க அப்படி ஒரு நம்பிக்கையான ஒரு இடம் இது
சார் உங்ககிட்ட என்னென்ன மெஷின் இருக்கு எத்தனை கம்பெனி இருக்கு மெஷின்ல சாகர் வந்து சாகர் இருக்கு கன்னியாகுமரி மாவட்ட அடியில் அப்புறம் சிங்கர் மெரித்தி உஷா விக்கி பவர் மிஷின் ஜாக் பவர் மிஷின் எம்சி பவர் மிஷின் சோஜா பவர் மிஷின் கட்டிங் மிஷின் எல்லாமே தையல் மிஷினுடைய எல்லா பொருளுமே எங்ககிட்ட இருக்கு எல்லாமே சர்வீசிங் வாரண்டியோட இருக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி உள்ள தையல் மிஷின்கள் நாங்கள் சாகர் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சார் இப்போ வந்து ஏதாவது ஒரு சின்ன பொருள் மெஷின்ல உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிட்டு ஒருத்தங்களுக்கு அப்படிப்பட்ட சின்ன சின்ன ஸ்பேர் கூட உங்ககிட்ட வந்து எல்லா ஸ்பேருமே எங்ககிட்ட இருக்கு எல்லா ஸ்பேருமே அதனுடைய ஆட்களும் இருக்காங்க சர்வீஸ் பண்றதுக்குள்ள ஆறு பம்பேஸ்வரம் இருக்கு ஸ்டாஃபுகள் இருக்காங்க எல்லா மிஷினுமே சர்வீசிங் இருக்கு மோட்டர் சர்வீசிங் மெயின்டெனன்ஸ் எல்லாமே இருக்கு சரி சார் இப்போ கொஞ்சம் தூர இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து மெஷினுக்கு வந்து ஆர்டர் குடுக்கறாங்க இப்போ அப்ப வந்து நீங்க வந்து உங்களோட வண்டி மூலமா உங்க எங்களோட வண்டி இருக்கு நாங்க சப்ளை பண்ணிடுவோம் சப்ளை பண்ணிடுவோம் டோர் டெலிவரி பண்ணிடுவோம் எல்லா சர்ச்சுகளுக்கும் நாங்க சப்ளை பண்ணுவோம் சர்ச்சு கோயில்கள் எல்லாமே மொத்தமா ஹோல்சேலா சப்ளை பண்ணுவோம் சப்ளை பண்றீங்க ஓகே ஏதாவது யூனிட் இப்ப தூரமா இருக்கு எல்லாமே யூனிட்டுகள் எல்லாம் நாளை சப்ளை பண்ணிடுவோம் சப்ளை பண்றீங்க ஏன்னா நம்ம இந்த வீடியோ பார்த்து கூட தூர இடத்துல இருந்து எங்களுக்கு இது பண்ணுவீங்களா கண்டிப்பா கண்டிப்பா 100% நம்ம நம்பிக்கையோட சப்ளை பண்ணுவோம் ஓகே 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 வாரண்டியோட இருக்கும் வாரண்டியோட பண்ணுவீங்க 5 இயர்ஸ் வாரண்டி இருந்தால 5 இயர்ஸ் இல்ல 7 இயர்ஸ் இருந்தாலும் நாங்க ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவோம் எப்பவுமே எங்ககிட்ட வாங்கக்கூடிய எந்த பொருளுமே ஃப்ரீ சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் பண்றீங்க அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் மிஷின் யாராவது செகண்ட் ஹேண்ட் மிஷினும் இருக்கு செகண்ட் ஹேண்ட் மிஷின் ஏனா நாங்க எக்ஸ்சேஞ்ச் மிஷின் பழைய மிஷினை கொண்டு வந்து புது மிஷின் எடுப்பாங்க அதே சர்வீஸ் பண்ணி நாங்க எடுத்துறோம் செகண்ட் சர்வீஸ் ஓ எக்ஸ்சேஞ்ச் இது இருக்கு இல்லையா நிறைய பேர் எல்லா மிஷினுமே எக்ஸ்சேஞ்ச் ஓகே உங்களுக்கு தான் எல்லா மிஷினுமே எக்ஸ்சேஞ்ச் எல்லா மிஷினுக்குமே எல்லா மிஷினுமே ஓகே சார் எல்லா இதுமே உங்ககிட்ட இருக்கு அப்ப ஓகே எத்தனை நாள் சார் மினிமம் ஒரு 2-3 டேஸ்ல எல்லாம் சர்வீஸ் 3 டேஸ் ಜಾಸ್ತಿ வர்க் இருந்தா 1 வீக் ஆகும் 1 வீக் 10 டேஸ் ஓவரா வர்க் இருந்தா மட்டும் ஓவரா வர்க் இருந்தா 10 டேஸ் எல்லாம் கொடுத்துடுவீங்க ஓகே ஓகே சார் ஓகே थैंक यू இது பாருங்க மெஷினோட பெல்ட் என்ன பெல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டருக்கும் மெஷின் வீலோட கனெக்ட் பண்ற ஒரு பெல்ட் இது எல்லா சைஸ்லயுமே இருக்கு அந்த பெல்ட்டோட அளவு பாத்தீங்கன்னா நம்மவே நம்ம மெஷின்ல செட் பண்ணிட்டு ஒரு அளவை பண்ணிருப்போம் சோ அதோட அளவு கரெக்டா நீங்க அளந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா கூட எல்லா டைப்லயும் இருக்கு உங்களுக்கு என்ன இதுல வேணுமோ எல்லா டைப்பும் இருக்கு முக்கியமா உன்ன பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இது பாத்தீங்கன்னா மெஷின் ஆயில் இந்த மெஷின் ஆயில் பத்தி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது என்ன பண்றாங்க தேங்காய் எண்ணெயும் மண்ணெண்ணையும் சேர்த்து மெஷின்ல போடுறாங்க ஆனா அது எந்த அளவுக்கு நமக்கு அது சேஃப்டின்னு நமக்கு சொல்ல எனக்கு சொல்ல தெரியல ஏன்னா மெஷின் நம்ம வாங்குறோம் விலை கொடுத்து ஆனா இந்த எண்ணெயும் நம்ம ரொம்ப முக்கியம் இந்த எண்ணெய் இங்க நிறையவே இருக்குது சாதாரணமா நார்மலா நம்ம கடையில போய் கேக்குறப்போ இது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது ஆனா அந்த ஆயில் வந்து இங்க கிடைக்குது பாருங்க இது 1 லிட்டர் நம்ம மெஷினுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் இந்த ஆயில் வந்து மாத்துறதும் உண்டு பவர் மிஷின்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே இந்த ஆயில் தான் நம்ம இது பண்ணுவோம் ஆயில் கலர் சேஞ்ச் ஆகுறப்ப அந்த ஆயில மாத்திட்டு நம்ம வந்து திருப்பி இந்த ஆயில் தான் ஊத்துவோம் இது பெரிய பவர் மிஷின் வச்சிருக்கிறவங்களுக்கு இது தெரியும் சாதாரணமா சின்ன மிஷின் வச்சிருக்கிறவங்களுக்கு இது தெரியாது ஆனா அவங்களும் இந்த மிஷினுக்கு போடுற ஆயில் வந்து இந்த ஆயில யூஸ் பண்ணினா மிஷின் கண்டிஷன் நல்லா இருக்கும் இது பாருங்க மெஷின் மோட்டர் சின்ன மோட்டர் இது இது ஹெவி கிடையாது நம்ம சாதாரண இந்த மாதிரி சின்ன மெஷினுக்கு பாருங்க இந்த மாதிரி பட்ட மெஷினுக்கு நம்ம வந்து இந்த மோட்டர் வந்து பிக்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய டைப் மோட்டர் இவங்க கிட்ட கிடைக்குது லோ பட்ஜெட்ல எனக்கு வேணும் ஒரு மோட்டர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் இந்த மோட்டர் இருந்து இருக்கு பாருங்க சின்ன சின்ன மிஷின் இது இந்த மிஷின் கொஞ்சம் பெரிய மிஷின் பெரிய மோட்டர் இது சின்ன மோட்டர் நான் சொன்னேன் இல்லையா நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஓகே இவ்வளவு ரூபா இதோட பிரைஸ் என்ன சார் 1300 இது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் 1300 ரூபாய் அதுவும் அவங்க வந்து இவ்வளவு நாளைக்கு வந்து வாரண்டி குடுக்கறாங்க நம்ம சில இடத்துல வாங்குறப்ப வாரண்டின்னு சொல்றாங்க திருப்பி நம்ம போறப்போ இல்ல இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு அனுப்பிடுவாங்க சோ எனக்கே அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனா இங்க அப்படி இல்ல நீங்க வாங்கிட்டு போனீங்க வாரண்டி பண்ண இருக்கு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா உத்தரவாதத்தோட பண்ணி தருவாங்க இது பாருங்க விகார்ட் ஸ்டெபிலைசர் இந்த ஸ்டெபிலைசர் பாத்தீங்கன்னா ஐயோ மெஷின் கம்பெனில எதுக்கு ஸ்டெபிலைசர் இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா இது ரொம்ப யூஸ் வந்து இப்ப அட்வான்ஸா வர்ற மெஷின்ல பாத்தீங்கன்னா செப்பரேட் மோட்டார் வந்து வராது அதுல வந்து போர்டு வந்து கொடுத்திருக்காங்க நம்ம வீட்டுல கூட ஒரு டிவி வாங்குறோம் இல்ல ஒரு ஃபிரிட்ஜ் வாங்குறோம் அப்படின்னா ஸ்டெபிலைசர் கண்டிப்பா நம்ம வைக்கிறோம் அதே மாதிரி இந்த பவர் மெஷின் அட்வான்ஸ் அந்த மோட்டார் மெஷின்ல பாத்தீங்கன்னா
அந்த மெஷினுக்கு கண்டிப்பா இந்த ஸ்டெபிலைசர் கண்டிப்பா வைக்கணும் இல்ல அப்படினா நம்மளோட போர்டு வந்து பிராப்ளம் ஆயிடும் நம்ம கிட்டத்தட்ட 25000 30000 ரூபாய் கொடுத்த மெஷின் வாங்கிட்டு இத நம்ம வாங்கி வைக்காம விட்டோம் அப்படினா நம்ம மெஷின் வந்து சீக்கிரமா வீணாயிடும் திருப்பி நம்ம அதுக்கு பின்னாடி போயிட்டு நம்ம பணம் செலவாக்குறது தான் மிச்சம் ஆனா வந்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு என்னதான் ரிペア பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு திருப்பி வராது அதனால கண்டிப்பா அந்த ஸ்டெபிலைசர் வந்து பவர் மெஷின் அட்வான்ஸ் மெஷின் போர்டு வச்சு போர்டு மெஷின் யூஸ் பண்றவங்க கண்டிப்பா இத வாங்காம வச்சிராதீங்க பவர் வந்து கட்டிங் மெஷின் இது நம்ம வந்து துணியை வந்து கட் பண்ற மெஷினை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இது இது வந்து அந்த மெஷினை வந்து கட் பண்ற பிளேடு இந்த பிளேடால தான் நம்ம அந்த பிளேட மெஷின்ல ஃபிட் பண்ணி தான் நம்ம இத கட் பண்ணிக்க போறோம் அது பாருங்க கட்டிங் மெஷின் ஹேண்ட் மோட்ல யூஸ் பண்ற கட்டிங் மெஷின் இது நம்ம கையாலே பிடிச்சி நம்ம இத வந்து கட் பண்ணிக்கலாம் இது இது எத்தனை துணி போட்டு கட் பண்ண முடியும் சார் 25 பீஸ் போட்டு கட் பண்ணலாம் மேக்ஸिमम பாத்தீங்கன்னா அந்த 90 நைட்டி சட்டை இதெல்லாம் இந்த இவங்க நான் பிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா 50 பீஸ் வரை வந்து 50 பீஸ் போடலாம் இல்ல ஓகே 20 முதல் 50 பீஸ் வந்து நீங்க குறஞ்சது நீங்க இதெல்லாம் கட் பண்ண முடியும் இதுதான் இதோட ஆன் ஆஃப் இது கண்ட்ரோல் இவங்க நான் பிடிச்சிருக்கிற அதே மெத்தட்ல தான் பிடிச்சு பண்ணுவாங்க இப்படி தான் கட் பண்றது இதான் அந்த கட்டிங் மெஷின் இதுல இந்த இடத்துல இந்த கேப்ல துணி வைப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா பிளேட் அந்த பிளேட் தான் இந்த இடத்துல இருக்கு பாருங்க இந்த இடத்துல இத இருக்குற அந்த பிளேடு இந்த பிளேடு இந்த இருக்கு அந்த பிளேடு இந்த பிளேட்ல இந்த கேப்ல தான் வந்து துணியை கட் பண்ணுவாங்க சோ அந்த பிளேடு ஓபன்லயே இருந்து ஏதாவது ஆயிரும்ங்கிறதுக்காக தான் இந்த கேப் வந்து இதல கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி அத நம்ம வந்து சேஃப்டி பண்ணிக்கலாம் இந்த பவர் மெஷின் வந்து இங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இங்க கிடைக்குது நிறைய இடத்துல நான் கூட அந்த மெஷின் வாங்குறதுக்கு நிறைய அலைஞ்சிருக்கேன் அலைஞ்சப்ப வந்து சொன்னாங்க இது வந்து 10000 ரூபாய் 12000 ரூபாய் அப்படினு சொன்னாங்க அதுக்கு அப்புறமா தான் அந்த கடைய பத்தி எனக்கு தெரியும் இந்த மெஷினோட ரேட் வந்து எவ்வளவு சார் இந்த மெஷினோட ரேட் 7200 ரூபாய் பிளஸ் வாரண்டி பாருங்க சர்வீஸ் பண்றாங்க மெஷினை மெஷின் வந்து நீங்க எந்த கண்டிஷன்ல கொண்டு கொடுத்தாலும் அந்த மெஷினை ஒவ்வொரு இதுவா பிரிச்சி நல்லா அதை திருப்பி ஆயில் போட்டு க்ளீன் பண்ணி நல்ல ஃபேரா மெஷின் வந்து பக்காவா நமக்கு ரெடி பண்ணிடுவாங்க பாருங்க இதெல்லாம்மே சர்வீஸ் பண்ணி வச்சிருக்காங்க மெஷின் கிட்டத்தட்ட இங்க 10 சர்வீஸ்மேன் கிட்ட இங்க வேலை பார்க்கறாங்க ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்க கடையை விட்டு வெளிய வந்தோம் அப்படினா அந்த ஸ்ட்ரைட்டா தெரியற ரோட் பாத்தீங்கன்னா குளி மேல்புரம் அப்படிங்கிற ஒரு ஏரியா போற ரோடு அந்த அந்த பஸ் பாருங்க அது கூட அந்த பனச்சமூடு மேல்புரம் அந்த ரூட் போற பஸ் இந்த பக்கம் அந்த போற பஸ் நாகர்கோயில் போற ரூட் இங்க பாத்தீங்கன்னா இது ட்ரிவாண்ட்ரம் ட்ரிவாண்ட்ரம் ரோடு ட்ரிவாண்ட்ரம் ஹைவே போற அந்த ரோடு இந்த ரோடு தான் ஸ்ட்ரைட் ரோடு தான் திருவனந்தபுரம் போறது இது பக்கத்துல ரொம்பவே பக்கத்துல இருக்கு பஸ் ஸ்டாப் பாத்தீங்கன்னா நியர் அபவுட் இந்த ஒரு அம்மா நடந்து போறாங்க பாத்தீங்களா அந்த இடம் தான் பஸ் ஸ்டாப் அந்த இடத்துல இருந்து வாக்கபிள் ஜஸ்ட் ஒரு ரெண்டு அடி தான் பக்கத்திலே இருக்குங்க கடை